ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி திருவந்திரத்துலேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மனமடங்கி இருப்பதற்காக பெரியவர்களிடம் போய் எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மூலர்வரான்னு சொல்லியிருக்கார். ஸோ அப்படி கேட்பதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறதையும் மூலர்வரான்னு சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அழகான 10 பாடல்கள், அந்த 10 பாடல்களையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரைட், முதல் பாடல், அதாவது சரியாக 300வது பாடல், கேள்வி கேட்டமைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 பாடல்கள். சரிங்களா? ஓகே. ஸோ 300வது பாட்டு, அறம் கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும், மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும், புறம் கேட்டும் பொன் உரை மேனியம் ஈசன், திறம் கேட்டும் பிற சிவகதிதானே. அதாவது அறம் கேட்டும் அந்தனர் வாய்மொழி கேட்டும், அறம் கேட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன, சத்தியம் நேர்மையான விஷயங்களை கேட்டும், அந்தனர் வாய்மொழி கேட்டும், தெளிந்த நல்ல மனமுடையவர்கள் கற்றணிந்தவர்கள், ஸோ அவர்களிடம் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல செய்திகளை கேட்டும், மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும். ஸோ மரம் அப்படின்னு சொன்னால் பாவச்செயல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு அப்போ அதிலிருந்து நான் அப்போ ஒதுங்கி நிற்க முடியும், அதை கேட்டும். வானவர் ஓதக்கூடிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கேட்டும், புறம் கேட்டும் பொன் உரை மேனியம் ஈசன், அதாவது நமக்கு இதுதான் சமய நூல், இதுதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னென்னலாம் சமய நூல்கள் இருக்கோ அது அத்தனையும் கேட்டுணர்ந்து, உரை மேனியம் ஈசன் திறன் கேட்டும் பிற சிவகதி தானே. அப்போ எல்லாம் கேட்கும் பொழுது அந்த சிவத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையாக என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகு எல்லாம் தெரிஞ்சு கேட்டு அறிந்து இதுதான் எல்லாமே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை ஆராய்ந்து உணர்ந்ததற்கு பிறகு இதுதான் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ந்ததற்கு பிறகு அதே நிலையோடு இருக்கும் பொழுது திறம் கேட்டு பெற சிவகதி தானே. அப்படி தான் நமக்கு வந்து அந்த சிவகதி அப்படின்னு சொல்லக்கூடியது அடையும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஸோ இப்போ எத்தனை விஷயங்கள் கேட்கணும்னு பாருங்கள், என்னோடது தானே பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவரே சொல்கிறார் போய் எல்லாத்தையும் படி அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை. ஸோ தேவர்களுக்கே பிரான், ஸோ தேவர்களுக்கே அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசனார். ஸோ தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை, எல்லாத்திற்கும் உயர்ந்தவனாகிய திவ்ய மூர்த்தியை, யாவர் ஒருவர் அறிவார், யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அறிந்தபின் தெரிஞ்சுக்கிட்டதற்கு பிறகு ஓதுமின் கேள்மின். ஸோ அந்த தெரிஞ்சுக்கிட்டங்க இருக்காங்க பற்றி, இப்படி ஒரு சாமின்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் முன்னாடியே தெரிந்து கொண்டிருப்பார் பார்த்தீங்களா, ஓதுமின் கேள்மின். ஸோ அவர்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த உயர்ந்த நிலை அடைந்தவர்கள், அவர்கள் ஓதக்கூடியதை கேள்மின். ஸோ அவங்களோடது போய் கேளுங்க, கேட்டதற்கு பிறகு ஓதுமின் கேள்மின் உணர்மின். அப்போது கேட்டால் மட்டும் பத்தாது, அது என்னன்னு ஆராய்ந்து உணரணும். உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றார். ஸோ உணர்ந்த பிறகு உணர்ந்த விஷயத்திலேயே நம்ம நிலையாக நிற்கும் பொழுது நம்ம ஓங்கி நின்றார். ஸோ அந்த உயர்ந்த நிலையை நாமும் அடைய முடியும், அந்த சிவகதியை நாமும் அடைய முடியும் அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, மயன்பணி கேட்பது மானந்தி வேண்டின், அயன்பணி கேட்பது அரண்பணியாலே, சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர், பயன்பணி கேட்பது பற்றது ஆமை. மயன்பணி கேட்பது மானந்தி வேண்டும். ஸோ திருமாலின்னு சொல்லக்கூடியவனுடைய அம்சம் என்ன, எப்பவும் ஏகாந்தியாக சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திறன். ஸோ அவருக்கு அதுக்கு ஒப்பாக காட்டக்கூடியவர் தான் திருமாலின்னு சொல்லக்கூடியவர். அப்போது மயன்பணி கேட்பது மானந்தி வேண்டும். ஸோ ஈசனாருக்கிட்ட நான் எப்போ அந்த நித்தம் சுகமாக இருக்கணும் திருமால் போல் அப்படின்னு கேட்கும்பொழுது அதுவும் கிடைக்குமா, அயன்பணி கேட்பது அரண்பணியாலே. அதே ஈசனாருக்கிட்ட பிரம்மதேவர் எப்படி இருக்கார், எல்லாம் கற்றுணர்ந்தும் அமைதியாக, தவசைகள் எல்லாம் உயர்ந்த தவசையாக சொல்லக்கூடியவர் பிரம்மதேவர், அந்த நிலையில் இருக்கணும், எல்லாம் கற்றுணர்ந்து இருக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு தவசையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை கேட்டாலும் ஈசனார்கிட்ட கேட்கும் பொழுது அதுவும் கிடைக்கும். சிவன் பணி கேட்பவர் தேவரும் அவர், அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானையே பணிந்து நிற்கக்கூடியவர்கள் தேவர்களே ஆகக்கூடிய அந்த ஒரு திறம் பெற்றவர்களாம். பயன்பணி கேட்பது பற்றது. அப்போ நீ இத்தனையும் கேட்கறது எதுக்காக, பற்றற்று நிற்கக்கூடிய அந்த பற்று என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட போய் நின்று நீ இதெல்லாம் கேட்க போகிற, இது எல்லாமே உனக்கு கேட்கும் பொழுது அந்த பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது உனக்கு முழுமையாக ஈசனார் தந்தருள்வார் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு, பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் திருமானிடர் பின்னை தேவரும் ஆவர், இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி அதையே தொழுது நின்று எந்நேரமும் எல்லா வாய்மொழி சொல்லிலிருந்து எண்ணக்கூடிய எண்ணங்களிலிருந்து அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே நிலையோடு இருக்கக்கூடியவர்கள் பெருமான் இவன் என்று பேசி இருக்கும் திருமானிடர் பின்னை தேவரும் அவர், அவர்களே பின்னாடி தேவர்களே ஆவார்கள், ஆவார் தேவர்களுக்கு ஒப்புநல அவர் சொல்ல தேவர்களே ஆவார் அப்படிங்கிறாரு. வருமாதவர்க்கு மகிழ்ந்தருள் செய்யும் அருமா தவத்து எங்கள் ஆதிபிரானே, அதாவது வரும் மாதவர்க்கு
மகிழ்ந்து அருள் செய்யும். ஸோ இப்படி தவநெறியை கொள்ளுபவர்களுக்கு, அவர்களாக முன்வந்து அந்த தவநெறியை மேற்கொள்பவர்களுக்கு வரும் மாதவருக்கு மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதவர்க்கு அருமாதவர்த்து எங்கள் ஆதிபிரானே. ஸோ இப்படி இந்த நிலையில் என்றும் ஈசனையே மனதில் நினைத்து இருக்கக்கூடிய அவர்கள், அந்த தவோ நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஈசனானவர் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே எங்களுடைய ஈசனை யாரும் உறவு கொண்டாடுறதுக்காக சொல்ல, அந்த பாட்டினுடையது. ஸோ ஈசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை அனைவருக்கும் பொதுவானது. அதை நாடி நிற்கும் பொழுது அதனுடைய அருள் முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய பொருள். அடுத்த பாட்டு, ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பும் பிறப்பையும் ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசியிருந்து பிதற்றி மகள் வெய்து நேசமும் ஆகும் நிகழ்வொளியாய் நின்று வாசமலர்கந்தம் மன்னி நின்றானே. ஸோ ஈசன்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை தான் பிறப்புக்கும் இறப்பிற்கும் எல்லாத்திற்கும் ஒரு ஒரு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பேசி இருந்து பிதற்று மகள் வெய்து. அப்போ இப்படிப்பட்ட அந்த தெய்வத்தையே எந்நேரமோ வாயில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய அந்த உளறல் வார்த்தை கூட இறைவனை நோக்கி தான் வருதான். எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி தான் இருக்கான். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நேசமும் ஆகும் நிகழ் ஒளியாய் நின்று வாச மலர்கந்தம் மன்னி நின்றானே. அவர்களுக்கே இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாம் நம்ம மலர்களாக தான் சொல்லுவோம். அந்த மலர்கள் எல்லாத்துலேயும் வாசனை எப்படி மலர்களில் வாசனையும் அந்த மலரும் ஒன்றா இருக்குது, அதுபோல் இல்லை நீங்கள் அந்த நம்மளுடைய ஆயிரம் முதல் தாமரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதுவும் நம்ம மலராகத்தான் சொல்கிறது. ஸோ மலரும் வாசனையும் எப்படி ஒன்றோடொன்று இருக்கோ, எந்நேரமும் ஈசனுடைய நினைப்பிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாசனையும் மலரும் எப்படி ஒன்றோடொன்று இருக்கோ, அதுபோல் அவர்களும் ஈசனும் வேறில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றியேந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ நீங்களும் இறைத்தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறது தான் இந்த பாட்டு. அடுத்த பாட்டு, விழுப்பமும் வேள்வியும் மெய்நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தையும் உணர்கின்ற போது வழுக்கி விடாவிடில் வானவர் கோனும் இழுக்கு இன்றி என்கெலி காலம் அது ஆமே. ஸோ விழுப்பமும் கேள்வியும், விழுப்பம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பெருமை, கேள்வியும் மெய்ஞானம் மெய் நின்று ஞானத்து. ஸோ ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறோம், கேட்குறோம், அதற்குண்டான விஷயங்களை ஆராய்ந்து உணர்ந்து பார்க்குறோம். இது எல்லாமே அந்த இறைவனை நோக்கி செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையாக நம்ம அதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றோம். இப்படி செஞ்சதற்கு பிறகு ஒழுக்கமும் சிந்தையும் உணர்கின்ற போது, அப்போ இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து சரியான பாதையில் இறை வழிபாட்டிலேயே நம்ம தொடர்ந்து நிற்கும் பொழுது வழுக்கி விடாவிடில், ஸோ அந்த ஒரு நிலைப்பாட்டிலேயே நிற்கணும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தவறான ஒன்றுன்னு தெரிஞ்சும் அதன் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், வழுக்கி விழுந்துருவோம், அப்போ அந்த நிலைப்பாட்டிலேருந்து நம்ம மாறி போயிடுவோம். அப்படி இல்லாமல் வழுக்கி விடாவிடில் வானவர் கோணும், வானவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் ஈசன், ஸோ வானவர் கோணும் இழுக்கின்ற எண்ணிலி காலம் அது ஆமே. ஸோ அப்படி வழுக்கி விழாமல் அந்த ஒரே நிலைப்பாட்டோடு நம்ம இருக்கும் பொழுது வானவர் கோணான அந்த இறைவன் என்றென்றும் நம்ம கூட மாறாது இருந்து அவனுடைய அருளை நமக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, சிறியார் மணல் சோற்றில் தேக்கிடுமாவோல் செறிவால் அனுபோகம் சிந்திக்கும் எண்ணில் குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாது இருந்தார் அவரவர் அன்றே. இந்த குழந்தை வந்து இந்த மண்ணில் வந்து வீடு கட்டுறது, மண்ணில் சமைச்சு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றது எல்லாம் விளையாடும் தெரியுமா, அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள்லாம் வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்களுக்கு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், அந்த மண்ணில் சோறு செஞ்சு சாப்பிட்றது போல், மண்ணில் சோறு செய்கிறேன்னு கற்பனை வேணால் பண்ணிக்கலாம், சாப்பிட முடியுமா, அதற்கு ஒப்பு தான், இதெல்லாம் நிலை, இதெல்லாம் இதிலிருந்து தான் எனக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த மண்ணில் சோறு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒப்பானவர்கள். குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை, குறியாதார் தம்மை அறியாது இருந்தார் அவரவர் தம்மை. அப்போது குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட முடியாத அந்த ஒரு தன்மையுடைய மாபெரும் சக்தியான அந்த இறைவனை அறிந்து கொள்ளாதவர்கள் அறியாது இருந்தார் அவரவர் தம்மை. அப்போது அதை தேடி போகணும், அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முயற்சியின் மேல் இதுதான் குறிப்புன்னு சுட்டி காட்ட முடியாத அந்த ஒரு தன்மையை நாமவே அது மாறி நம்மளால் உணர முடியும். ஆனால் அதற்குண்டான முயற்சியும் பயிற்சியும் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு குறிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை, அப்படி ஒன்று இருக்குன்னே அவர்களுக்கு தெரியாது, அதை பின்னாடி அவர்கள் செல்லவும் மாட்டார்கள் அப்படிங்கிறது இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். ஸோ அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு. அடுத்த பாட்டு, உறுதுணையாவது உயிரும் உடம்பும் உறுதுணையாவது உலகுரு கேள்வி செறிதுணை ஆவது சிவனடி சிந்தை பெருதுணை கேட்பின் பிறப்பில்லை தானே. உறுதுணையாவது உயிரும் உடம்பும், ஸோ இந்த உடம்பு இருந்தால் தான் உயிர் இருக்கும், உயிருக்கு இந்த உடல் தேவை, அப்போ இது ரெண்டுமோ ஒன்றுக்கு ஒன்று தேவைப்பட்டு தான் இந்த இடத்துல
இருக்குது. அப்போது இந்த நம்மளுடைய நல்ல விஷயங்கள் கேட்கவும் அதற்குண்டான படி நடக்கவும் இந்த உடலும் உயிரும் ஒன்று சேர்ந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது உறுதுணையாவது எதற்கு உறுதுணையாகுது? இறைத்தன்மையை உணரவும் அதன்படி நிற்கவும் இந்த உடல் அப்படிங்கிறது இந்த உயிருக்கு தேவைப்படுது. அப்போ இது ரெண்டுமே முக்கியம். உறுதுணையாவது உயிரும் உடம்பும், உறுதுணையாவது உலகுரு கேள்வி. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு உணர்வதற்கு இந்த உடல் அப்படிங்கிறது இந்த உயிருக்கு தேவைப்படுது. ரெண்டுமே முக்கியம், அதை நம்ம பாதுகாத்து கரெக்டாக வைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது செறிதுணையாவது சிவனடி சிந்தை. அப்போது அதை உணர்ந்து என்றென்றும் அந்த ஈசனுடைய நினைவில் நம்ம இருக்கும் பொழுது செறிதுணையாவது, செறிதுணை அப்படின்னு சொன்னால் என்ன, ரொம்ப செம்மையான, அதற்கு மிஞ்சின வேறு ஒரு நல்ல ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான செறிதுணையாவது சிவனடி சிந்தை. அப்போ இந்த உடலும் உயிரையும் பாதுகாத்து நிற்கிறது எதுக்குன்னா, ஈசனுடைய அந்த திருவடியை நோக்கி இருக்கக்கூடியதற்காக தான் அந்த மாதிரி நம்ம இந்த உடலையும் உயிரையும் சரியாக பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருக்கும் பொழுது பெருதுணை கேட்பின் பிறப்பில்லை தானே. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லை. அதில் கிடைக்கிறக்கரிய ஒரு அரிய ஒரு விஷயம் கிடைக்கும். என்ன? பிறவாநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறார். அதனால் உடலையும் உயிரையும் சரியாக பாதுகாத்திருந்து ஈசன் மேலே என்னென்றும் அவனுடைய திருவடி மேலே ஒரே ஞாபகமாக இருக்கும் பொழுதே நமக்கு பிறவாநிலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட அந்த ஒரு பாடல். அடுத்தது, புகழ் நின்றார்க்கு புராணன் எம் ஈசன், இகழ் நின்றார்க்கும் இடும்பைக்கும் இடமாம், மகிழ நின்று ஆதியை ஓதி உணரா, கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசுவாமை. அதாவது புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த காலத்திலிருந்து வந்தவர்னு சொல்லக்கூடியதற்கெல்லாம் இல்லை, காலமே தெரியாதான் எந்தளவுக்கு. புராணன் எம் ஈசன், அவன் எங்கிருந்து வந்ததுனே தெரியல, எப்போவுமே இருக்கான். எப்போ பேசுனீங்களாம் அந்த காலத்தில் ஈசனுடைய பேர் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அப்போது புராணங்களுக்கெல்லாம் தலை முன்னாடி இருந்த ஒரு ஆளாம். புகழ் நின்றார்க்கு புராணன் எம் ஈசன், அவ்வளவு பழையால் எப்பிருந்து வந்தார் எப்பிருந்து இருக்கிறாங்கன்னே நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருந்தவரை இகழ் நின்றார்க்கு இடும்பைக்கு இடமாம், அப்படி நின்ற இந்த ஈசனை ஒரு ஒரு போற்றி புகழணும்னு இல்லை, அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நடக்காதவர்களுக்கு வாழ்நாளில் எப்பொழுதும் துன்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மகிழ நின்று ஆதியை ஓதி உணரா, கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசுவாமி. அப்போது அந்த ஆதியான ஈசனை தொழுதிருந்து பிறவாநிலை பெறுவதற்குண்டான முயற்சியை முயற்சி செய்யாதவர்கள், எப்படி ஒப்பானவர்கள்? கற்பசுவுக்கு ஒப்பானவர்கள். கல் பசு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா? அதிலிருந்து பால் கறக்குமா? மாடி சாணி ஏதாவது கிடைக்குமா? அதை ஓட்டி ஏதாவது உழுது ஏதாவது நமக்கு பொழப்பதம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான். அதற்கு ஒப்பு தான் இவர்களுடைய வாழ்க்கையும் அப்படிங்கிறது. அப்போது அந்த இறைவனுடைய அந்த ஒரு நாமத்தை ஜெபிச்சு அந்த வழியில் இருந்து அந்த பிறவாநிலை அடையாதவர் அந்த கற்பசுவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்துட்டுருக்கார்கள். அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. கடைசி பாட்டு, வைத்துணர்ந்தான் மனத்தோடு வாய்வேசி, ஒத்து உணர்ந்தான் உரு ஒன்று உரு ஒன்று ஒன்று ஒவ்வாது, அச்சுழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தார்க்கேன் அணுகலுமாமே. வைத்துணர்ந்தான் மனதோடு வாய்ப்பேசி. ஸோ இறைவனை என்றென்றும் அந்த மனதோடு நிறுத்தி அவரை தொடர்ந்து வாயார துதித்திருந்து அந்த ஒரே மனோநிலையோடு இருக்கும் பொழுது ஒத்துணர்ந்தான் உரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது, ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட தன்மை இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி ஒன்றோடு ஒன்று தான் நானும் இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வருவார்கள். அப்படி வரும்பொழுது அச்சுழன்று ஆணியை கலக்கியை, அதாவது அச்சுழன்று ஆணி கலக்கினும், அதாவது ஒரு சக்கரம் சுற்றிட்டு இருக்கு, அந்த சக்கரம் சுற்றிருக்க அச்சு வேணும். அந்த ஆணி கழுண்டு போச்சு அப்படின்னு சொன்னால் சக்கரம் தனியாக போயிடும், ஆணிக்கு ஒரு பயனும் இல்லாமல் அது தனியாக போயிடும். அப்படி மனம் அசையக்கூடிய அந்த ஒரு காலம் வரணும், ஆதியை நச்சுணர்ந்தார்க்கே அணுகலுமாமே. அப்படி ஏதாவது ஒரு செகண்டு அப்படி சலசலன்னு ஆகக்கூடிய நேரம் வருங்காலம் கூட அந்த சக்கரம் சுற்றும் போது அந்த ஆணி அச்சுக்கு அந்த ஆணி வேணும், அது கழுண்டு போகும்பொழுது அது எப்படி பயன் இல்லாமல் சக்கரம் தனியாக அங்கேயோ தடம்புரண்டு போயிடும். அப்படி போகக்கூடிய நாள் வரும்பொழுதும் இல்லை வராமல் இருப்பதற்கும் நச்சுணர்ந்து, ஸோ இறைவன் யார், இது என்ன, இது என்ன, இது எதற்கு தேவையில்லை, இது எல்லாமே இறைத்தன்மை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கோடு இருந்து அந்த இறைவனை தொடர்ந்து வழிபடக்கூடியவர்களுக்கே நச்சுணர்ந்தார்க்கே அணுகலுமாமே. அப்படி எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் எல்லாமுமே ஈசனாக அந்த பார்த்துணரக்கூடியவர்களுக்கே ஈசனாரனுடைய அருள் முழுக்க முழுக்க கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. பத்து பாட்டு, அழகான பத்து பாட்டு. எப்படி எதற்காக போய் ஒரு கற்றுணர்ந்தவர்கிட்ட கேட்கணும், என்னென்ன மாதிரியெல்லாம் கேட்கணும், எல்லா நூல்களையும் படிக்கணும். அப்போ கேட்கறது படிக்கிறது மட்டும் இல்லாமல் கேட்டதையும் படித்ததையும் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை உணர்ந்து உணர்ந்த பின் அதற்கேற்றாற்போல் நழுவாமல் ஒரே நிலைப்பாட்டோடு இருந்து
அந்த மனம் அசையக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வருங்காலும் அதை வந்து ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி செஞ்சு அந்த நழுவி அந்த ஒரு நிலையிலிருந்து மீண்டும் மேலே வந்து ஒரு நிலைப்பாட்டோடு என்றென்றும் ஈசனாரனுடைய மனது அந்த நினைப்பிலேயே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பிறவாநிலை அப்படிங்கிறது வாய்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு 10 பாட்டும் புரிச்சுருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்த நேதன்கள் நான் அவங்க திறந்த பண்ணி. நன்றி. Yeah!